சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் போதுமான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் செய்தியாளர் ஜெயலானி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயலானி வணக்கம். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்களினுடைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள், வேலை செல்லும் மக்கள் என பல தரப்பிலான பொதுமக்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இத்தொடர்பான முழு விவரங்கள் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் சேவையானது ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் போதுமான அரசு பேருந்துகளும் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதியை சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அதிக அளவு குவிந்து வரக்கூடிய நிலையில் போதிய அரசு பேருந்துகளும் கிடைக்காமல் பயணிகள் அல்லல்படும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். உரிய நேரத்திற்கு பணிக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் ஜெயலானி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயலானி வணக்கம். பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில்கள் சேவை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் போதுமான அரசு பேருந்துகளும் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பொதுமக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? களத்தகவல்கள் மோனிசா, தாம்பரம் ரயில் நிலையம் வாயிலாக வழித்தடத்தில் இயங்கக்கூடிய மின்சார ரயில்கள் காலை 9:30 முதலாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை என்பது ஆகஸ்ட் 14 வரையிலும் இதே நிலை நீடிக்க இருப்பதாக ரயில்வே நிலையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டதன் காரணமாக தற்போது பொதுமக்களுக்கு போதிய போக்குவரத்து சேவைகள் இல்லாமல் கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த சனிக்கிழமை முதலாக 14 வரையிலும் இந்த மின்சார ரயில்கள் காலை 9:30 முதலாக மதியம் 1:30 வரையிலும் அதே போன்று இரவு நேரங்களிலும் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு மாற்று ஏற்பாடாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து பல்லாவரம் ரயில் நிலையம் வரை அந்த மின்சார ரயில்கள் இயக்கப்படும். அதே போன்று செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி வருபவர்களுக்கு செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரி வரையிலுமாக அந்த ரயில்கள் என்பது சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்படவும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தாம்பரம் வழித்தடத்தில் எந்த ஒரு மின்சார ரயில்களும் குறிப்பிட்ட நேரங்களில் இயங்காத காரணத்தினால் தாம்பரத்தில் இருந்து சென்னைக்குள் செல்வதாக இருக்கட்டும் அல்லது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதாக இருக்கட்டும் பேருந்துகளின் மூலமாகவே செல்லக்கூடிய சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து கழகம் சார்பில் 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்தாலும் கூட அந்த இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் போதிய அளவில் இல்லாத நிலையே காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அதிகப்படியான பொதுமக்கள் தாம்பரம் பேருந்து நிலையங்களில் சூழ்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பீக் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 9:30 11 வரையிலாக இந்த GST சாலை முழுவதுமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது. ஏனென்றால் போக்குவரத்திலேயே, அதாவது பேருந்துகளிலேயே அதிகப்படியான பயணிகள் தற்போது பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் என்பது உருவாகியிருக்கிறது. இந்த இந்த சாலைகள் முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் ஒருபுறம் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்படுவதன் காரணமாக உரிய பேருந்துகள் கிடைக்காமல் நீண்ட நேரம் தாங்கள் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு காத்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து பல்லாவரம், பிராட்வே உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல ஒரு சில பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட மற்ற பேருந்துகள் அதிக அளவில் இல்லாத காரணத்தினால் நீண்ட நேரமாக பொதுமக்கள் தங்களது பணிக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது. குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையம் என்பது தினசரி 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பயணிக்கக்கூடிய பிரதான ரயில் நிலையமாக இருக்கிறது. தங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்கள், அதே போன்று கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் என பலர் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி சென்னை மாநகருக்குள்ளாக சென்று வருவதற்காக வழக்கமாக பயன்படுத்தி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது மாற்று ஏற்பாடாக இருக்கக்கூடிய பேருந்துகளை நாடி பொதுமக்கள் பயணங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட இந்த பேருந்துகள் போதிய அளவில் இல்லாத காரணத்தினால் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழலும் அதே போன்று தங்களது பணிக்கு முறையான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலையுமே காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இயங்கக்கூடிய ஒரு சில பேருந்துகளுமே செங்கல்பட்டிலிருந்து, அதாவது கூடுவாஞ்சேரியிலிருந்து வருகை தருவதன் காரணமாக அந்த கூடுவாஞ்சேரியிலேயே அதிகப்படியான பயணிகள் ஏறிக்கொள்வதன் காரணமாக தாம்பரத்தில் போதிய பேருந்துகள் இல்லாமலும் வரக்கூடிய பேருந்துகளும் அதிக அளவில் ஆட்கள் இருக்கக்கூடிய நிலையே காணப்படுகிறது. இதனால் பேருந்துகளில் ஏற முடியாமல் பெண்களும் குழந்தைகளும் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். எனவே இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கை என்பது வரும் 14 வரைக்கும் மின்சார ரயில்கள் என்பது ரத்து செய்ய இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 70 பேருந்துகள் இயக்கப்படுவதாக கூறப்பட்டு வந்தாலும் கூட அந்த பேருந்துகள் போதுமான அளவில் இல்லை. எனவே கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும். அதே போன்று எந்த வழித்தடத்தில் எந்த பேருந்துகள் செல்கிறது என்பது தொடர்பான விளக்க அறிவிப்பு பலகைகளும் முறையாக வைக்கப்பட வேண்டும். ஏனென்றால்
தினசரி ரயில்களிலேயே பயணம் மேற்கொண்டு வந்த தாங்கள் தற்போது திடீரென பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள முற்படும் போது எந்த பேருந்து எந்த வழித்தடத்தில் செல்கிறது என்பது தெரியாதில்லை என்பது காணப்பட்டு வருகிறது. எனவே அது தொடர்பான அறிவிப்பு பலகைகளும் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைத்து வருகிறார்கள். முனிஷா, பல தகவல்களை நேரலையில் வழங்கிய மிக்க நன்றி ஜெயலானி.